விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பாண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் டான்ஜெட்கோ ஒரு புதிய ஆப்பை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதன் மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன பலன்கள் என்ன விரிவா பார்க்கலாம் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனங்களில் ஒன்று தான் டான்சிட்கோ கிட்டத்தட்ட மூணே கோடி வாடிக்கையாளர்களை வைத்து மின் விநியோகம் செஞ்சுட்டு வர ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அனல் மின் நிலையம் புனல் மின் நிலையம் காற்றாலை மின்சாரம் இன்னும் சொல்லப்போனால் சூரிய மின்சக்தியின் மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி அதை வாடிக்கையாளர்களுக்கு நுகர்வோருக்கு கொடுத்து அதன் மூலியமாக பெறப்படும் தொகையும் வாங்கி நிர்வகிக்கக்கூடிய ஒரு செயலை தான் டான்சிட்கோ செஞ்சுட்டு வருது இந்த டான்சிட்கோவினுடைய நிறுவனத்தை மூன்றாக பிரிக்க போறாங்க பிரிச்சுட்டாங்க அப்படின்ற தகவல் இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட் ஏன் பிரிக்கிறாங்க அப்படின்னா இதுவரைக்கும் ஒன்னு புள்ளி நாலு லட்சம் கோடி கடன் இருக்கு இந்த கடனை குறைக்கிறது இந்த கடன் எதனால வருது அப்படின்ற தகவல்களை எல்லாம் ஆராய்ந்து மின் விநியோகம் மின் உற்பத்தி இது போன்ற செயல்கள் எல்லாம் ஒரு நிறுவனத்தின் கீழ் செய்யாம ஒவ்வொன்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல செஞ்சா இதனுடைய திறன் மேம்படும் மேலும் லாஸ் குறைவும் எங்க தப்பு நடக்குது அப்படிங்கிற கண்டறிவதற்கான வாய்ப்பு மிக அதிகம் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இதை மூன்றாக பிரிப்பதற்கு எதிர்ப்பும் கிளம்பி இருக்கு தொழிற்சங்கங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மூன்றாக பிரிப்பதற்கான முடிவை எதிர்த்து அவங்க போராட்டங்களே பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா ஒரு நிறுவனமாக இருக்கும்போதே ஒன்று புள்ளி நாலு லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்னா இவங்க மூன்று நிறுவனங்களாக பிரித்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் தனிப்பட்ட முறையில் அதன் செயல்பாடு தனி அது வேற நிறுவனம் அப்படின்ற மாதிரி சொல்லி கடனைத்தான் இன்னும் அதிகமாக வாங்குவாங்களே தவிர இதனுடைய திறன் மேம்பாடு அப்படிங்கிறது இருக்காது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க ஆனால் இதுபோல நடவடிக்கையை மேற்கொண்ட வேறு மாநிலங்கள் இந்தியாவினுடைய வேறு மாநிலங்கள் கர்நாடகா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைத்து தமிழக அரசு டான்சிட் கோவை மூன்றாக பிரிக்கும் முடிவிற்கு வந்திருக்கு ஓப்பனிங்ல ஏதோ ஆப்னு சொன்னீங்க டான்சிட் கோவை பற்றி பேசிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இப்போ அந்த விஷயத்துக்கு வருவோம் தமிழகத்தில் மின் பயன்பாட்டு கணக்கீடு அப்படிங்கிறது நூறு யூனிட் வரைக்கும் வீடுகளுக்கு இலவச மின்சாரமா வழங்கப்படுது நூத்தி ஒன்னு இருந்து வரைக்கும் ஒரு கட்டணம் இரநூத்தி ஒண்ணுல இருந்து ஐநூறு வரைக்கும் ஒரு கட்டணம் ஐநூறுக்கு மேல ஐநூற்றி ஒண்ணுல இருந்து வேறு வகையான கட்டணம் அப்படிங்கிறது வசூலிக்கப்படுது இதுவே தொழில் நிறுவனங்களுக்கு அந்தந்த நிறுவனங்களுடைய பயன்பாடுக்கு ஏற்ப கட்டணங்கள் வசூலிக்கப்படுது இது எல்லாருக்குமே தெரியும் இது எப்படி மின் கணக்கீடு செய்யப்படுது அப்படின்னா அந்த மின்சார வாரியத்தினுடைய அதிகாரி குறிப்பிட்ட வீடுகளுக்கோ அல்ல நிறுவனங்களுக்கோ மாசத்துக்கு ஒரு முறை போயிருவாரு அங்க இருக்கக்கூடிய மீட்டர் டிஜிட்டல் மீட்டர்ல என்ன யூனிட் ஓடி இருக்கோ அதை குறிச்சுக்குவாரு அதை தன்னுடைய குறிப்பில் இருந்து ஆஃபீஸுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சர்வரில் அவர் ஃபீட் பண்ணுவார் அதுக்கப்புறம் தான் இரண்டு நாட்கள் கழித்த பிறகு தான் எவ்வளவு பயன்பாடு அதற்கான கட்டணம் என்ன அப்படிங்கிறது சம்பந்தப்பட்ட நுகர்வோருனுடைய மொபைல் எண்ணுக்கு கட்டணம் எவ்வளோ அப்படிங்கிற பில் வரும் இதுதான் இதுவரை நடைபெற்றிருந்தது ஆனால் இது அப்படியே பைபாஸ் பண்ணி மின் கணக்கீடு எடுக்கக்கூடிய அந்த ப அந்த அதிகாரி வந்து உங்கள் வீட்டில் கணக்கீடு எடுத்தார்னா அந்த செகண்டே உங்களுக்கு ரிப்ளை ஆகக்கூடிய ஒரு செயலியை தான் கோ இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது எப்படி செயல்படுது அப்படின்னா ஏற்கனவே அந்த மின்சார வாரியத்தினுடைய சோதனை அடிப்படையில் அவங்க கடந்த சில மாதங்களாகவே இந்த முயற்சியில் இருக்காங்க குறிப்பா கொரோனா காலத்தில் அந்த அதிகாரிகள் வந்து வீட்டில் அந்த மின் கணக்கீட்டை எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம அந்த டிஜிட்டல் மீட்டர்ல இருக்கக்கூடிய அந்த எண் எவ்வளோ ஓடிருக்கு அப்படிங்கிறத யூனிட்டை ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் அப்படின்னம்னா அதை அவங்க பார்த்து கணக்கீடு பண்ணி நம்மளுடைய கட்டணம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தது ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் இப்போ அதிலிருந்தும் பைபாஸ் பண்ணி இந்த ஆப்பை இன்னும் டெவலப் பண்ணி அதுக்காகவே பிரத்யேகமான ஒரு ஆப்பை ப தயாரிச்சுருக்காங்க இது சோதனை அடிப்படையில் ஏற்கனவே சில மாதங்களாகவும் பயன்படுத்தியிருக்காங்க அதில் எந்த பிரச்சனையும் வராததுனால இதை இப்போ நுகர்வோர்கள் எல்லோருக்குமே வழங்கலாம் அப்படின்ற முடிவை டான்ஜெட்கோ எடுத்திருக்கு இப்போ அந்த அதிகாரி நம்ம வீட்டுக்கு மின்சார கணக்கீடு எடுக்கிறதுக்காக வர்றாரு அப்படின்னா அவர் கையில் மொபைல் இருக்கும் அந்த மொபைலில் ட்ரான்ஸ்ட் ஆப் ஃபீட் செய்யப்பட்டிருக்கும் அதில் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் மூலிமா அவர் லாகின் பண்ணியிருப்பார் அதில் ஒரு கேபிள் இருக்கும் அந்த கேபிளை உங்களுடைய ஸ்மார்ட் மீட்டர் நல்லா கவனிங்க ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்கிறது சில வீடுகள் இருக்கிறது டிஜிட்டல் மீட்டராக இருக்கும் ஆனால் ஸ்மார்ட் மீட்டராக மாற்றப்பட்ட பிறகு அதற்கான வேலைகள் போயிட்டே வருது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே தமிழகத்தினுடைய அனைத்து மின் இணைப்புமே ஸ்மார்ட் மீட்டராக மாற்றப்படும் முயற்சியில் தமிழக அரசு மேற்கொண்டிருக்கு அப்படி மாற்றப்படும் பட்சத்தில் அந்த ஸ்மார்ட் மீட்டரில் இந்த ஒயரை சொருனார் அப்படின்னாலே எல்லா டேட்டாவும் இந்த மொபைல் மூலமாக ஆப்புக்கு போய் ஆப்லேருந்து சர்வருக்கு போய் உடனே அந்த வித்தினே செகண்டே எவ்வளவு கட்டணம் அப்படிங்கிறது மின் நுகர்வோருக்கு அனுப்பப்படும் ஒருவேளை வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி எல்லாம் நாங்களே வாடகை வீட்டில் இருக்கோம் எங்களுக்கு எப்படிங்க வரும்னு சொல்லி கேட்டால் அந்த வீட்டினுடைய ஓனர் யாரோ அவருடைய சம்மதத்தின் பேரில் அந்த கனெக்ஷனுக்கான மொபைல் எண் உங்களதாக சேர்க்கப்படும் பட்சத்தில் அந்த எஸ்எம்எஸ் உடனே உங்களுக்கு வரும் இதில் இன்னும் பல வகையான சேவைகளை அவங்க வழங்குறாங்க இபி பில்ல உடனே ஹார்ட் பீட் எகரும் அது இப்போ முன்னாடியே வரும் இதைத்தான் ஒரு அப்டேட்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னா அது மட்டும் இல்லைங்க வேறு பல வகையான சேவைகளும் அவங்க வழங்குறாங்க குறிப்பா நீங்க கட்டணம் கட்டல பில் கட்டலை அப்படின்னா மின் இணைப்பு துண்டிப்பு அப்படிங்கிறது நடைபெறும் இல்லையா அதுவும் இந்த ஆப் மூலியமாக பண்றதுக்காகவும் இன்னும் சொல்ல போனா அந்த துண்டித்த மின் இணைப்பை நீங்க பில்லு ஃபைன் எல்லாம் கட்டிட்டீங்கன்னா மின் இணைப்பை திரும்ப வழங்கறதுக்கான வசதியும் இந்த ஆப் மூலியமாக பண்ணியிருக்காங்க புதிய ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்துறது அதாவது ஏற்கனவே பழுதாகி இருக்கக்கூடிய மீட்டரை மாத்துறது உங்களுடைய கனெக்ஷனில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் முக்கியமா நமக்கு கிடைக்க வேண்டிய பயன் இதுதான் நீங்க எந்த வகையான கம்ப்ளைண்டா இருந்தாலுமே இந்த டான்சர்களுடைய புதிய ஆப்ல போயிட்டு அதுல நீங்க ஃபீட் பண்ணீங்கன்னா அதுல ஒரு ஹையர் அஃபிஷியல் ஆஃபீஸர் கனெக்டில் இருப்பார் அவர் அந்த கம்ப்ளைண்ட் என்னன்றதை பார்த்து அவர் அந்த கம்ப்ளைண்டை யார் சரி பண்ணுவாங்க அப்படிங்கிற கோத்ரோவியம் யாருக்கு அதை ஃபார்வேர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவர் பண்ணிடுவாரு விரைவிலேயே உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் நிவர்த்தி ஆக்குறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கு பொதுவாக நாம இபி ல ஏதாவது கம்ப்ளைண்ட் அப்படின்னா ஆஃபீஸ்க்கு போய் அங்கே புக்கில் போய் எழுதி வச்சு அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட போய் சொல்லி அப்புறம் அந்த லைன்மேன் வந்து பார்த்து அப்படிங்கிறது இந்த பயனாளர்கள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுவோதே இந்த இபியில் ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா இதுக்கு பெரிய சிரமப்படணும் காசு நிறைய கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுக்கள் இருக்குது இது எல்லாமே இந்த ஆப் மூலிமா நிவர்த்தி ஆகும் அப்படின்னு நம்ம நம்பலாம் பல ஆண்டு காலமாக நஷ்டத்தில் இயங்கக்கூடிய டான்ஜெட் கோவை எப்படியாவது புதிய முயற்சிகள் மூலயமா இதை லாபத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிற இந்த தமிழக அரசனுடைய முயற்சி பலனளிக்குமா வாடிக்கையாளர்கள்ட்ட இந்த ஆப் என்ன மாதிரியான விமர்சனங்களை வைக்க போகுது அப்படிங்கிறது பயன்பாட்டுக்கு வந்த பிறகுதான் நமக்கு தெரியும் கரண்ட் மேட்டர் சொல்லியிருக்கேன் இந்த மேட்ரை பத்தின விஷயங்களை கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ